அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எவ்ரி திங் சேஞ்ச் அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் நிருப் சொல்கிறாரு, தெர் இஸ் நோ ஈக்குவேஷன் டு ஆர் ஃபார்முலா டு வின் திஸ் கேம், ஒன்லி திங் இஸ் எவ்வளோ தூரம் நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணுறோம், ஹவ் யூ ஆர் பிளேயிங் த கேம் முக்கியம் இல்லை, ஹவ் யூ ஆர் பீயிங் யுவர் செல்ஃப் அதுதான் வந்து முக்கியம். நீங்கள் பீயிங் யுவர் செல்ஃபாக இருக்கும் போது மக்கள் எப்படி உங்களோட கனெக்ட் ஆகிறாங்கன்றது தான் இதோட வின்னிங். இது தெர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் வின்னிங் திஸ் கேம் அப்படின்ற மாதிரி நிருப் சொல்கிறாரு. அப்புறம் அனிதாவும் சொல்கிறாங்க, அம்மா கரெக்டு, ஆனால் இதே தான் சொல்வேன் என் சீசனில் அப்படின்றாங்க. இன்றைக்கி வந்து நிருப் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த 11 கண்டஸ்டண்ட்டும் ஈக்குவல் டு அ வின்னர். ஸோ இதில் ஒரு ஈக்குவேஷன் மாறினாலும் அந்த கேம் பிளே எல்லாமே மாறிடும் சொல்கிறாங்க. நீங்கள் வராத மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக வந்தனால அந்த சேஃப் கேம் அந்த பிரச்சனைலாம் வரலை. இப்போ எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஒரு சீசன்லேருந்து வந்திருக்கிறதுனால இப்போ வந்து சேஃப் கேம் நல்லதுன்னு நினைக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஆப்வியஸாக ரிவல்ட்ரி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து பிக் பாஸ் கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கிளிப்பிங்ஸ் போதும். பாய் மக்களே. இது இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா இந்த 11 பீப்புள், இப்போ இருக்க 11 பீப்புள் இஸ் ஈக்குவல் டு த வினர் ஓகே அப்படின்னு இருக்கும்போது இந்த 11 பீஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு சம்திங் ஓகே. இப்போ அந்த ஈக்குவேஷனில் யாராவது ஒருத்தர் மாறினா கூட வந்து அந்த வின்னர் வேற மாதிரி யாராவது ஒருத்தர் மாறினா கூட. ஆமா, ஏன்னா உங்க சீசன் எல்லாமே நீங்க நியூ கண்டெஸ்டன்ஸா உள்ள வந்தீங்க, அப்படி அந்த கேம் விளையாண்டீங்க. ஸோ அதை யாரும் சேஃப்னு சொல்லல, ஆனா இங்க சேஃப்னு அதை நினைக்கிறவங்களும் இதுக்குள்ளதான் இருக்காங்க. அது சேஃப் இல்லை, தட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறவங்களும் உள்ள இருக்காங்க போது ஒரு